இப்போ வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று நடக்க போகுது. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெல் ஃபுட் யூ. ஐ அம் சாம்பத் அண்ட் சிவகண்ணன். ரொம்பவே பயங்கரமான ஒரு மீன் வச்சிருக்கோம். ரொம்ப நாளாக இந்த வீடியோ பண்ணணும்னு ஆசை எனக்கு. இன்னைக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கோம். தூத்துக்குடியில் யாரோட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு யூடியூப் சேனலு, மீனவரோட யூடியூப் சேனலு. இவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தூத்துக்குடி மீனவன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் மீனவன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முத்து நகர் மீனவன். இவங்களோட சேர்ந்து தான் இன்றைக்கி வீடியோ பண்ண போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்க போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பயங்கரமான வீட்டாக இருக்குது, தூக்கவே முடியல. இந்த ரெக்கைய பாருங்களா எப்படி இருக்குன்னு, அப்படியே உள்ளே போயிடுது விட்டா. நல்லா நைஸா நம்ம தட்டி எடுத்துக்கலாம். பூண்டு வந்து நம்ம தோல் உரிக்க போறது கிடையாது, அப்படியே தான் நம்ம தட்ட போறோம். தூரமா பாத்தீங்கன்னா பாகுபலி நடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு கருவ மரத்துக்கு கீழே தான் சமைக்க போறோம். இங்கதான் நல்ல இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு தூத்துக்குடி மீனவன். அவரோட சேர்ந்துதான் கடலை சார்ந்தே நம்ம சமைச்சிருவோம். இப்போ அடுப்புல வந்து சட்டி ஏற்றி வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று நடக்க போகுது, இனிமேல் தெரியும் பாருங்க. சட்டி ஏற்றியாச்சு, ஃபர்ஸ்ட் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இதுதான் சம்பவம். சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயிடுச்சு, சீரகம் போட்டுக்கலாம். கடாயில் மிளகாய் போட போகிறேன். வச்ச பூண்டு இப்போ கண்ணெண்ணெய் இடிச்சு வச்சுருந்தாங்கல்ல இஞ்சி, அதை தான் இப்போ போட போகிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இடிச்சு வச்சுருந்தாங்க. அடுத்ததாக கல் உப்பு போட்டுக்கலாம். இடிச்சு வச்ச கல் உப்பு, அப்போதான் வெங்காயம் நம்மளுக்கு வேகமாக வணங்கி வரும்.
தக்காளி போட்டுறலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். மிளகாய் தூள், ஜீரக தூள், மஞ்சள் தூள், மல்லி தூள் எல்லாத்தையும் அப்படியே போட்டுடலாம். தண்ணி ஊத்திக்கலாம். மீன் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு, மசாலா வாசம் நம்மளுக்கு அப்படியே தனியா தெரியுது. ஃபைனல் டச் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மேல எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டு ரெண்டு கிண்டு கிண்டி நம்ம இறக்கிடணும். எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விடலாமா? மீன் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு, மசாலா டேஸ்ட் பயங்கரமா இருக்குது, மனமே பட்டை கிளப்புது. உடனடியாக இறக்கி வச்சிடலாம், ஏன்னா மீன் வெந்துருச்சு. இதுக்கு மேல வெந்துச்சுன்னா மீன் உடஞ்சிரு, அதனால உடனடியாக இறக்கி வச்சிடலாம். ப்ரோ இறக்கி வச்சிடலாமா? சாப்பிட்றக்க வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்குது. மனுஷன் வர வர அளவு தாங்க முடிய மாட்டேங்குது. நாங்கள் கப்பல் ஓட்டி தமிழ்நாட்டு, அதெல்லாம் அப்படி தான் இருப்போம். ஏன்னா போட்டு மேலே கொஞ்சம் சாப்பிட்ருக்கோம். இதான் இப்படி செஞ்சு ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றோம். நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஏதோ ஃப்ளேவர்லாம் நல்லா நம்ம வாய்க்குள்ள விட்டு நல்லா சாப்பிடும்போது வந்து ஃப்ளேவரே தனியாகவே தெரியுது. என்னென்ன ஃப்ளேவரு, புளிப்பு, அதுக்கப்புறம் அந்த உப்பு, அந்த உரப்பு எல்லாமே தனித்தனியாகவே தெரியுது, சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டது இல்லை, அதனால தான் சொல்கிறேன். இது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், உண்மைக்கு நல்லா இருக்குது. நீங்களும் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிறது வந்து மயில் மீன் கறி. இது பார்த்தீங்கன்னா மீன் கறின்னே சொல்ல முடியாது, இது வந்து ஒரு ஆட்டுக்கறின்னே சொல்லலாம். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பீஸ் எல்லாமே கறி மாதிரி தான் இருந்துச்சு. சமைச்சு சாப்பிட்டதில் வேறு லெவல் டேஸ்ட்டு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள மசாலா இன்க்ரீடியன்ஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா வீட்டிலலாம் இஞ்சி பூண்டை வந்து அரைப்பாங்க, அரைச்சி போடுவாங்க. அண்ணன் அப்படி செய்யலை, இடித்து போட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த லெமன்லாம் கொடுத்து அப்படி இறக்கி வச்சு இப்போ சாப்பிடும்போது அந்த புளிப்பு, அந்த மசாலா டேஸ்ட்டு, இஞ்சி பூடு அப்படிலாம் வாயில் போடும்போது டெம்ட் ஆகுது, வேறு லெவல் டேஸ்ட்ண்ணே, ரொம்ப நல்லா இருந்ததுண்ணே. இப்போ என்னென்னா பார்த்தீங்க அப்படின்னா, வந்து நம்ம 26 கிலோ மயில் மீனை வந்து இப்போ வரட்டல் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து உண்மையிலே வந்து என்னென்னா மசாலா வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. அவங்க வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து லெமன்லாம் புரிஞ்சாங்க. இந்த டேஸ்ட் வந்து செமையாக இருக்குது. நானே வந்து இதில் வந்து பாதி மீனாக சாப்பிட்டேன், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இன்னமும் பாதி சாப்பிட போகிறேன், அவங்களுக்கு கொடுக்காமல் சாப்பிட போகிறேன், ஏன்னா அந்தளவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கறி மாதிரி இருக்குது மயில் மீன் வந்து. அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து கறி மாதிரி இருக்குது, மற்ற மீன் மாதிரிலாம் இல்லை. அதனால் நீங்களே வந்து என்னென்னா மயில் மீன் வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. சுவை உண்மையிலே இது தனி சுவை தாங்க, வேற நல்லா இருக்குங்க, அருமைங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.
நாங்கள் துதுவிலே செய்கிறோம், துதுவிலே மீன் சாப்பிட்டுட்டே இருக்கோம். ஆனால் இந்த டேஸ்ட் வரல, சரியான டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கு. மயில் மீன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ வேணுங்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிறவங்க மூணு பேருமே யூடியூபர் தான். உங்கள் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அவங்க சேனலுக்கு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இத்தோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். பாய்.